என்ன சொல்ல போகிறாய் திரை விமர்சனம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான அஸ்வின் குமார் ஹீரோவாக அறிமுகமாகி உள்ள படம் தான் என்ன சொல்ல போகிறாய். டைரக்டர் ஏ ஹரிஹரன் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தை ஆர் ரவிச்சந்திரனின் ட்ரைடன்ட் ஹார்ட்ஸ் தயாரித்துள்ளது. விவேக் மெர்வின் இசையமைத்துள்ளனர். மேலும் இந்த படத்தில் தேஜு அஸ்வினி, அவந்திகா மிஸ்ரா, புகழ், டெல்லி கணேஷ், சுப்பு மஞ்சு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. பொங்கல் ரிலீஸாக வெளிவந்திருக்கும் இந்த படம் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்று. என்ன சொல்ல போகிறாய் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். வழக்கமாக எல்லோரின் வாழ்க்கையிலும் வரும் காதல் பிரேக்கப் தான் படத்தின் கதை. அவந்திகா மிஸ்ராவை திருமணம் செய்து கொள்வதற்காக அவரிடம் தான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்ததாக பொய் சொல்லும் ஹீரோ அஸ்வின் குமார் அந்த பெண்ணாக தேஜு அஸ்வினியை நடிக்கவும் வைக்கிறார். அஸ்வினின் பழைய காதல் கதையால் மனம் உருகும் அவந்திகா மிஸ்ராவுக்கு அஸ்வின் குமார் மீது அளவுக்கு அதிகமான காதல் ஏற்பட அஸ்வினுக்கோ தேஜு அஸ்வினி மீது காதல் ஏற்படுகிறது. இறுதியில் காதல் யாரை யாருடன் சேர்த்து வைக்கிறது என்பதே படத்தின் மீதி கதை. ஹீரோவாக நடித்திருக்கும் அஸ்வின் குமார் தன்னால் முடிந்தவரை நடிக்க முயற்சி செய்திருக்கிறார். பெண்களை ஈர்க்கும் அவருடைய இளமை கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தினாலும் காதலை வெளிப்படுத்தும் இடங்களில் நடிப்பில் பெரிய தடுமாற்றம் தெரிகிறது. ஹீரோயின்களாக நடித்திருக்கும் அவந்திகா மிஸ்ரா மற்றும் தேஜு அஸ்வினி இருவரும் அழகிலும் நடிப்பிலும் ஸ்கோர் செய்திருக்கிறார்கள். அதிலும் தேஜு அஸ்வினி கூடுதல் கவனம் பெறுகிறார். அஸ்வினின் நண்பராக வரும் புகழும் அவரை சார்ந்த காட்சிகளும் படத்திற்கு தேவையில்லாத ஒன்றாக இருந்தாலும் அதற்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது படத்தின் கூடுதல் பலவீனம். விவேக் மெர்வின் இசையில் ஒரே ஒரு பாடல் குஷியாக்கி கொண்டாட வைத்தாலும் மற்ற பாடல்கள் அனைத்தும் சுமார் ரகமே. ரிச்சர்ட் நாதனின் ஒளிப்பதிவு காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கிறது. முக்கோண காதல் கதையை புதிய கோணத்தில் சொல்ல முயற்சித்திருக்கும் இயக்குனர் ஹரிஹரனின் முயற்சியும் திரைக்கதை அமைப்பும் பாராட்டும்படி இருந்தாலும் முதன்மை கதாபாத்திரங்களை வேலை வாங்கிய விதம் மற்றும் காதல் காட்சிகளை வடிவமைத்த விதம் ஆகியவற்றால் படத்தில் பேசப்படும் காதல் படம் பார்ப்பவர்களை எந்த வகையிலும் பாதிக்காதது படத்தின் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. கண்ணில் பார்க்க முடியாத காதலை மனதால் மட்டுமே உணர முடியும் என்பதை வார்த்தைகளால் சொல்லாமல் காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்தும் காதல் படங்கள் மட்டுமே ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்கும். ஆனால் இந்த படம் காதல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பக்கம் பக்கமாக வசனம் பேசி பாடம் எடுத்து நம்மை தூங்க வைத்து விடுகிறது. மொத்தத்தில் என்ன சொல்ல போகிறாய் காதலை சொல்ல தெரியவில்லை. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.